தனதடி வழிபடும் அவரிட கடிகண்ண பதிவர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். வரக்கூடிய 7ஆம் தேதி ரொம்ப விசேஷகரமாக அந்த விளக்கு பூஜையாகப்பட்டது, அதாவது நாளைக்கு ரொம்ப சிறப்பாகவும் நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், ஏன்னா அடுத்த தடவைக்கும் சேர்த்து பதிவு பண்ணவங்க நிறையா பேர் இருந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு சென்னையில் விளக்கு பூஜை ரொம்ப சீரும் சிறப்புமாக நம்ம வந்து செய்கிறோம். நிறையா பேர் இந்த சத்ருசம்ஹார திரிஷதியை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த சத்ருசம்ஹார திரிஷதி ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கு பண்ணுறோம். உங்களுடைய பேர்கள் நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க, அதை பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே சஷ்டி அன்னைக்கு இதே போல் நம்ம பண்ணுற வழக்கங்களும் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் டெய்லி பார்த்துட்டேல்னா ஒரு ஆன்மீக டிப்ஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நிறையா பேர் கேட்குறாங்கல்ல வீட்டில் வந்து பின்னமான அந்த விக்கிரகத்தை வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு வேளை பின்னமாகிடுதுன்னா வீட்டில் வச்சுக்கலாமா, வச்சுக்கக்கூடாது? ஒரு வேளை நம்ம வைக்கிறதா இருந்ததுன்னா எங்கே வைக்கணும் அப்படின்னா, கோயிலில் போய் மரத்துக்கடியில் சில பேர் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. அதை விட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உற்சவமூர்த்தி இருக்காங்க பார்த்தீங்களா, கோயிலில் உற்சவமூர்த்தி, அந்த உற்சவமூர்த்திகிட்ட கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதே போன்ற சக்தி உற்சவ காலங்களில் உற்சவமூர்த்திக்கு இருக்குமா, அந்த உற்சவ மூர்த்தி வந்து எப்பவுமே வெளியில் பிரகாரத்தில் போகிற வழக்கங்கள் இருக்கும், அதனால் அந்த இடத்துல வச்சுருந்தோம்னா அந்த பின்னமான விக்கிரகத்துக்கு வந்து தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து இது சில்பசாஸ்திரத்தில் சொல்கிற ஒரு வழக்கம். ஆக இது இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம், அதனால் பின்னமான படம் பின்னமான விஷயங்களை வைப்பது தவறு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா, நேற்று நம்ம கேட்ட கேள்வி புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் யாருன்னா குரு பகவான் ரொம்ப விசேஷகரமாக போட்டிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான டிப்ஸு, குழந்தைக்கு புத்திரகாரகனுக்கு புதன், அதே போன்று மகனுக்கு, இப்போ அப்பா மகன் இருக்காங்கன்னா மகனுக்கு எந்த கிரகங்கிறத ஆன்மீக டிப்ஸில் நான் வந்து அடுத்த நிகழ்ச்சி அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நான் சொல்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னா, சனீஸ்வரருடைய பிரசித்தி பெற்ற திருத்தலம் எது? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. சில நேரம் பார்த்துட்டேன்னா நம்மளை அறியாமையே நம்ம சில விஷயங்களை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் யதார்த்தமாக பண்ணுறதுண்டு. அந்த மாதிரி யதார்த்தமாக பண்ணக்கூடிய செயலுக்கு ஒரு உதாரண கதை ஒன்று, ரொம்ப அற்புதமான கதை. ஒரு 4 பேர் மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அமைதி தியானம் இதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெழுகுபத்தி ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த மெழுகுபத்தி அழகாக ஏற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சுற்றின 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி 4 பேரும் உட்காந்து நல்லா தியானம் பண்ணும் பொழுது லேசாக மெழுகுபத்தி உருகி 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 அணைய போகிறது. அதில் ஒருத்தர் வந்து சொன்னாராமா, தான் மௌன விரதம் இருக்கிறதையே மறந்துட்டு டக்குன்னு ஏப்பா தீபம் அணைய போகிறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே இன்னொருத்தர் பார்த்து அதான் பேசாதன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னாராம். உடனே 3வது ஒருத்தர் பார்த்துட்டு பா தீபம் அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மெழுகு பூரா ஒழுகிடும்பா அப்படின்னு சொன்னாராம். அப்போ 3 பேரும் பேசிட்டாங்க, கடத்தியில் ஒருத்தர் மட்டும் பேசலை. ஒரு குஷியோடு சொன்னாராம், பார்த்தீங்களா 3 பேரும் பேசினீங்க, நான் ஒருத்தர் மட்டும் பேசலைன்னு கத்தி சொன்னாராம். இப்போ பாருங்கள், கடைசியில் 4 பேரும் பேசாமல் எடுத்து. பொதுவாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தியானம் அல்ல மௌன விரதம் அப்படின்னு சொன்னால் பேச மாட்டா, சில பேர் செய்கைகள்லாம் காமிக்கிறது நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த மனதுக்கு அமைதி அப்படிங்கிறது எதில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் தாங்க. அதே சமயத்தில் நம்ம மனதிற்கு என்ன விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான கவலைகளும் கிடையாது. நம்ம தெரியாது செய்கிற தப்பு அப்படிங்கிறது கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறையா பேர் யதார்த்தமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத சில விஷயங்களை பண்ணுவாங்க. நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நிறையா பேர் சொல்கிறது உண்டு, சார் தெரியாத இதை பண்ணிவிட்டேன், தெரியாமல் பணத்தை கொடுத்துட்டேன், தெரியாமல் கையெழுத்து போட்டேன் அப்படிலாம் சொல்லுவாள். தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை மறந்து ரொம்ப சைத்தன்யமாக விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தெய்வ சக்தி மட்டும் இல்லாத ஞான சக்தி நம்மளுக்குள்ளே பெருகுங்கிற அற்புதமான கதை இது. சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புத குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/3/2021 சார்வரி வருஷம் ஆசி மாதம் 22ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி. நல்ல நேரம்
காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்னைக்கு 10:32 ல இருந்து 11:08 வரைக்கும் வாஸ்து செய்ய நன்று. நீங்க வந்து வீட்டு மணைக்கால் போடுறது அதே போன்று பார்த்துட்டே அப்படினு சொன்னா புதுசா வீடு ஆரம்பிக்கணும் நம்ம பூமி பூஜை பண்ணலாம். சார் எனக்கு வந்து வீடே கிடையாது. நான் என்ன பண்றது அப்படினு கேட்டா வாஸ்து பூஜை பண்றது ரொம்ப நல்லது. வாஸ்து புருஷரை நல்லா வேண்டிக்கோங்க விளக்கு ஏத்துங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த வாஸ்து வழிபாடுகள் எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சீக்கிரமாக வீடு அமைறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சரி இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சனிக்கிழமை நாள் கோயிலுக்கு போவோம். சனீஸ்வரரை வேண்டுவோம். எள்ளு பொட்டணம் போட்டு வேண்டுவோம். 9 தடவை பிரதட்சிணம் பண்ணுவோம். கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுவோம். நம்மளுடைய நவக்கிரக தோஷத்துக்காக போகிறதுக்கு வழிபடுவோம். காகத்துக்கு சாப்பாடு வைப்போம். இதெல்லாம் இந்த சனிக்கிழமை நாளில் பண்ணுறது. பெரியோர்களை நினைத்து கொள்றது இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். அவங்களுடைய பூர்ணமான ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம். சரி அதே ஆசீர்வாதத்தோட 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சில எண்ணங்கள் இருக்கும். பேசும்போது கவனம் என்பது தேவைன்னு வாங்க. பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு சட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் வார்த்தை எடுக்க முடியாது. இன்றைய தினத்துல பார்த்துட்டுலாம் ஏதாவது பொருட்கள் வரவு உண்டு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமும் திருப்தியும் படுவேன். பண விஷயத்துல கவனம் என்பது தேவை. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்னைக்கு கையெழுத்து போடுறது 20 நேர பிரயாணத்தை பரணி கிருத்திய நட்சத்திரம் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்பப்போ சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கும். ஒத்த தலைவலி சில நேரம் பார்த்துட்டேன்னா கை கால் வழிகள் இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணோம்னா நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே நிறைய காரியங்களில் வெற்றி தோல்வி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வெற்றி தோல்வி அதை பார்த்து பார்த்து ஒரு சில காரியத்தை பண்ணுவேன். பேலன்ஸ்டாக மனசை வச்சுக்கோங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் எனக்கு இது கிடைக்கல விட்டுருங்க, அடுத்தது இன்னும் நல்ல காரியங்கள் நடக்கும். சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்கவங்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துருக்கவங்க, நல்ல பொறுப்பில் இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே அப்பப்போ ஒரு சில காரியங்களில் பார்த்துட்டேன்னா பயம் இருக்கும் தெளிவு இருக்கும். தெளிவு இருக்கிற காரியத்தை சட்டுன்னு பண்ணுங்க, பயம் இருக்கிற காரியத்தை அப்புறம் தள்ளி போடுங்க. ஏன்னா தெளிவாக இருக்கும்போது அந்த காரியத்தை ரொம்ப அழகாக அவங்களுக்கு ஜெயமாகும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே பெருமையான நாள். பல காரியங்கள் பண்ணுறதுல நம்ம ரொம்ப உத்வேகமாக இருப்போம். அந்த மாதிரி காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். பதவி பேர் புகழ் எதிர்பார்க்குறவாளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும். சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். ஒரு சில தடங்கல்களை அதை தாண்டி போயிடுவீங்க. அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்துக்காக பணத்தை செலவு பண்ணிவிட்டு அச்சுச்சோ செலவு பண்ணிட்டோமே செலவு பண்ணிட்டோமேங்கிற நினப்புகள் வரும். அதாவது பொருளை வாங்கினது பேசாமல் இதுக்கு வீடு வாங்கிக்கலாமே, இதை வாங்கினதுக்கு அது வாங்கிக்கலாமேங்கிற மனம் தள்ளாட்டங்கள் இருக்கும். இருப்பினும் பரவாயில்ல. சில கடன் பிரச்சனைகள் இதை பற்றி சிந்திப்பீங்க, கவலைப்படாதீங்க, நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேயர்களே நாட்கள்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கான, அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே போகிறது அங்கே போகிறது அதாக்கும் இதாக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். வீடு வீடு சம்பந்தமான விஷயத்தை பற்றி, பணம் பணம் சம்பந்தமான விஷயத்தை பற்றி, சொத்து குழந்தைகளுக்காக என்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை பற்றி மனசில் தோணும். வேலை வாய்ப்பு மாற்றிட்டீங்களா பரவாயில்ல, இதுலேருந்து நல்ல முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. தோல்வி வெற்றி அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் சகஜங்க, அதை தாண்டி வந்துடுவீங்க. தெய்வ பக்தியில் நம்பிக்கை வைங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். இன்று இந்த காரியம் நடக்கிற நாளைக்கு நிச்சயமாக நடந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க.
கன்னிராசி என்பர்களே சார் 100% ஒரு காரியம் முடியிறது 90% நிக்கிறது 10% நடக்கிறது கிடையாது என்னமோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த 10% நீங்க உங்களனமா மத்தவாட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அந்த டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றங்களோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும்னு சொல்லுவா அதனால் நீங்களே பல முயற்சிகள் எடுத்தீங்கனா நிச்சயம் அந்த காரியங்கள் கை கூட கூடியதாக இருந்துருக்கும் சில நேரம் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் மன நிம்மதியும் வெற்றியும் கொடுக்க கூடியதாக இருந்துருக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரது உளவார பணி பண்றது கோவில் கும்பாபிஷேகத்துக்காக விக்ரம் கொடுக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பத்தி இன்றைய தினத்துல சிந்திப்பீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க துலா ராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள்ல வைராக்கியம் இருக்கும் கோபம் இருக்கும் என்னடா இப்படி பண்றது அப்படி ஆகுறது அப்படிங்கற ஒரு யோசனை இருக்கும் கவலையே படாதீங்க நல்ல நேரம் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட செயல்படுங்க நிச்சயமா அந்த காரியங்கள் வெற்றி பெறிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பண வரவுகள் கூடி வரும் துலா ராசி என்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் பிரயாணத்தை பத்தி சிந்திக்கிறது இடம் விட்டு இடம் மாற்றம் மைக்ரேட் ஆகிறது அதே மாதிரி இந்த ஊர்க்கே வரது இது போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்தை பற்றியும் குடும்பத்துக்கு உண்டான பண விஷயத்தை பத்தியும் சிந்திப்பீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு துலா ராசி என்பர்களே விருச்சிக ராசி நேயர்களே ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது அதுல யோகம் அதுல வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு அதிர்ஷ்டம் பா அவ முன்னேறிட்டான்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க ஆளுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் உண்டு குழப்பம் மட்டும் ஆகாம இருந்தா எல்லா காரியத்திலும் வெற்றி தெளிவான சிந்தனைகள் மன திருப்தியை தரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லா காரியங்களிலும் ரொம்ப தெளிவான யோசனைகள் நிச்சயம் லாபத்தை கொடுக்கும் காலையில விட மத்தியானத்துக்கு மேல நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணவா வேலை வாய்ப்புல இருந்து தொழிலை பெரிதாகிறதுக்கு உண்டான முயற்சி அரசியல் இருக்கிறவங்களுக்கு அதே போன்ற சில விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு அன்பர்களே தனுராசி என்பர்களே பல கட்டத்துல பலவிதமான சோதனைகள் நம்ம தேடி வரும் அதையும் தாண்டி ஜெயிப்பீங்க சில விஷயங்கள் இவா சொல்றா அவா சொல்றான்னு எல்லாத்தையும் நம்பாதீங்க ரொம்ப ஆழ்ந்து அதை பத்தி சப்ஜெக்டை படிச்சு ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல நீங்க முயற்சி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் பொருளாதார நிபுணராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயம் கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில பிரயாணங்கள் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமான பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்க மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க இன்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகர ராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன் மற்றவா பண்றதுல எந்த காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் கொடுக்காது நீங்களே இருந்து அந்த விஷயத்தை செய்தால் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கவா அதாவது சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடி வர அந்த தொழிலை பெருக்கிறதுக்குள்ளான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும் கார்பரேட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய பதவி உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு நண்பர்கள் மூலமா சில காரியத்தை சாதிப்பல் இருப்பினும் அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் இதுல தப்பு சரி எதுன்னு கண்டுபிடிச்சுட்டே இருப்பீங்க மகரராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் கடை வச்சுருக்கோம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம் ஸ்டேஷனரி வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு பெரிய பெரிய பிசினஸ்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கவாளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசி அன்பர்களே நிறைய காரியங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல வெற்றி பெறும்னு சொல்லுவா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு தொழில் ரீதியான வெற்றி வேலை ரீதியான வெற்றி இருக்கும் சில நபர்கள் சில விஷயங்கள்ல திருஷ்டிப்படும் அந்த திருஷ்டியெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு திருஷ்டி படும் போது கவனமா இருக்கும் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க டெய்லி திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்துல பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா வியாபார நோக்கத்தோட சில பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க சில நேரங்கள்லாம் பார்த்துட்டு உங்களை பத்தி நீங்களே சிந்திப்பீங்க பாப்பா இப்படி இருந்தோம் இப்ப இப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் தான் மனசுல தாங்க முடியாது வெளியில இருக்கிற பிரச்சனை ஈஸியா எடுத்துக்க முடியும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம்
மீன ராசி அன்பர்களே நன்மை புரியக்கூடிய நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு அதான் பார்த்து பார்த்து செயல்படுத்து மத்தவங்களை பார்த்து கத்துப்பா பா நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனையை முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுவேன் நிறைய பொருட்கள் வாங்கிப்பேன் அதில் சேமித்து வைப்பேன் சந்தோஷப்படுவேன் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெளிவான சிந்தனை மனசில் ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன் நிச்சயம் அந்த காரியங்கள் அன்னதானம் அதே மாதிரி யாரையாவது உதவிக்கு கேட்ட அந்த உதவி அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு பண வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் சில விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் கோவித்து கொண்டவா உங்ககிட்ட திருப்பி அன்பா பேசுவா நம்மகிட்ட சொல்லாத இதை பண்ணிவிட்டா அதை பண்ணிவிட்டா இப்படி பண்ணிவிட்டான்னு சில பேர் சொல்லுவா கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப விசேஷமான வித்தியாசமான ஒரு பிராயஸ்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இது தாந்திரீக பிராயஸ்தித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம அந்த அரச இலையை பற்றி நம்ம சொன்னோம் உங்களுக்கு தெரியும் அரச இலையில விளையக்கு போடுறதை பற்றி சொன்னோம் அது ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இன்றைக்கி நிறையா பேர் இந்த அரச இலையில விளக்கு போடுறது நிறையா மொழிகளில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் அது சொல்கிற வழக்கங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்காக நம்ம சொல்கிறது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பிராயச்சித்தம் பார்த்திங்கன்னா புதுசான பிராயச்சித்தம் தான் அதாவது நீங்கள் வெத்தலை எடுத்துக்கோங்க இந்த வெத்தலையில் இந்த வெத்தலை முழுசாக இருக்கும் இந்த வெத்தலை எடுத்துக்கோங்க இந்த வெத்தலையில் மகாலட்சுமி மந்திரம் எழுதணும் இந்த மகாலட்சுமி மந்திரம் எதில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோல்டு பென் அதாவது கோல்டு கலரில் எழுதக்கூடிய பெண் வெத்தலையில் எழுதுமா எழுதி பாருங்கள் எழுதும் அப்படி இந்த வெத்தலையில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹங்கிற மந்திரத்தை வெத்தலையில் நடுப்பகுதியில் ஒரே ஒரு இடத்துல எழுதுங்க சந்தனம் குங்குமம் அதுக்கு வைங்க அதுக்கப்புறம் வெத்தலையை அழகாக கட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வெத்தலை எடுங்க இப்படி 54 வெத்தலை இல்லைனா 16 வெத்தலை இல்லை 11 வெத்தலை இல்லைனா 27 வெத்தலை இப்படி வெத்தலையில் எழுதி ஒரே தடவை தான் அந்த வெத்தலையில் நடுவில் எழுதணும் அப்படி வெத்தலையில் எழுதி மகாலட்சுமிக்கு வீட்டில் படத்துக்கு மாலையாக போடுங்க இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள் போடுங்க அடுத்த நாள் அதை எடுத்து அழகாக செடிக்கு போட்டு விடுவோம் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க எனக்கு பண வரவு வேணும் எனக்கு லக்ஷ்மியுடைய கடாட்சம் கிடைக்கணும் எனக்கு வந்து பண வரவு கூடி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இந்த வெற்றிலை மாலை அதாவது மகாலட்சுமி மந்திரம் பொருந்திய வெற்றிலை மாலை கட்டி பாருங்க அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அடைய முடியும் இது போன்ற தாந்திரீக பிராயச்சித்தங்கள் சார் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் இருக்கா நீங்கள் நார்த் சைடு போய் பாருங்கள் பில்வத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக ராமங்கிற மந்திரத்தை எழுதுவா சிவ சிவனுங்கிற மந்திரத்தை எழுதுவா அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த பிராயச்சித்தம் நான் சொன்ன பிராயச்சித்தத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் சார் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணமா மற்ற நாட்கள் நான் ஒரு 48 நாள் எடுத்து பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான வெற்றிலையில் மகாலட்சுமி மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை அள்ளி தரக்கூடிய அற்புத மந்திரம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி